இந்த பகுதியிலே மிக சிறப்பாக பரிதி நாட்டிய விழா நடந்தது. அந்த இரு குழந்தைகள் சிறு வயதிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய பரிதி நாட்டிய விழாவுக்கு நான் வருவேன். அந்த சின்ன குழந்தை வந்து அவள் இன்னும் ரொம்ப ரொம்ப குழந்தையாக இருந்தா அப்போவே அந்த தட்டு மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடுவாள். ஆகையால் அதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மா தான். பாருங்க, ஒரு இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு நம்ம சொல் பேச்சு கேட்காம எதோ பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் இந்த ரெண்டு குழந்தைங்களை இவ்வளோ அருமையாக ஒரு அழகாக ஒரு மிகப்பெரிய இன்னும் இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வருங்காலத்தில் ஒரு பாரத ரத்னா விருது வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்கெல்லாம் உருவாகணும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இங்கே இருப்பீங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை இங்கே இல்லையா? இல்லை அப்படின்னா ஹைகோர்ட்டோடைய நீதி அரசர் வந்து எல்லாருக்கும் அப்துல் கலாம் விருது கொடுக்குறாரு, அந்த விருது இந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன். அடுத்த மாதம் இவங்களுக்கு நிச்சயமாக நம்ம அந்த விருது வாங்கி கொடுக்கணும். ஆமாம், இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய இந்து சொந்தங்கள் அனைவரும் இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நெருப்பு என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இருக்குது. ஒரு விஷத்தை எடுத்து நீங்கள் காற்றுல விட்டீங்கன்னா அந்த காற்று விஷமாயிடும். விஷத்தை எடுத்து பூமியில் விட்டீங்கன்னா மண் வந்து விஷமாயிடும். அந்த விஷத்தை தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா தண்ணி விஷமாயிடும். ஆனால் விஷத்தை நெருப்பில் ஊட்டிங்கன்னா நெருப்பு விஷந்தான் அழிஞ்சு போகுமே தவிர நெருப்பு நெருப்பு ஒன்றும் ஆகாது. அதனால் அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நாம் எல்லோரும் இந்த தேசத்தில் வாழக்கூடிய அனைவரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த தீபத்தை ஏற்றி நாம் வேண்டும் போது நம்முடைய குடும்பம் ஐஸ்வர்யமாகவும் நம்முடைய பொருளாதாரமும் நாம் மேலும் மேலும் வளருவதற்கு நிச்சயமாக அந்த தீபம் நம்மளை காப்பாற்றும். ஆகையால் அந்த தீபத்தை இந்த திருநாளில், இந்த பொன்னான நாளில், இந்த தமிழ் வருஷப்பிறப்பு நாளில் ஏற்றி நாம் எல்லோருடைய குடும்பமும் மிக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் எல்லோரும் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்கலா ஜனக சங்கரோ தேவோ தம் வந்தே குஞ்சரானனம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்தஞானைக்கமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. நமஸ்தே சாரதே தேவி காஷ்மீர புரவாசினி, த்வாமஹம் பிரார்த்தயே நித்யம் வித்யா தானம் ச தேஹி மே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே, ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. புத்திர் பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் அரோகதா அஜாக்யம் வாக்படுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத். ஓம் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மணிவேணியன் அழகின் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலும் குருவினுடைய அனுகிரகத்தினாலும் நம்ம இந்து மகாசபையில் இந்த திருவிளக்கு பூஜை ஒவ்வொரு தமிழ் வருஷ பிறப்பும் நம்ம நடத்துகிறோம். இன்னும் 1008 திருவிளக்கு பூஜையெலாம் நடந்திருக்கு. இந்த திருவிளக்கு பூஜைக்கு வந்துள்ள தாய்மார்கள், சுமங்கலிகள், மாணவிகள் மற்றும் அன்பர்கள் அனைவருக்கும் விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் நல்ல திடகாத்திர சரீர ஆரோக்கியத்தோடு தீர்க்க ஆயுளோடு நீங்கள் நினைக்கிற நல்ல அறம் சார்ந்த நல்ல காரியங்கள் வெற்றியை தரட்டும். நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு
உலக நன்மையின் பொருட்டு உலக க்ஷேமத்திற்காக சர்வே பவந்து சுக்கினக என்ற பிரார்த்தனையின் அடிப்படையில் நம்ம இந்த விளக்கு பூஜை செய்ய போகிறோம். இந்த விளக்கு பூஜைக்கு பொருள்கள் எல்லாமே நம்ம கோபால்ஜி வாங்கி அவங்க எல்லாம் முயற்சியில் ஸ்ரீஜி எல்லோரும் சேர்ந்து இதை வாங்கி உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பொருள்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போட்டு என்ன குளிர விட்டுட்டிங்கன்னா விளக்கு ஆடுனாலும் எரியும், விளக்கு ஏற்றுக்கணும். அப்போ அந்த விளக்கை பார்த்து கையெடுத்து அஞ்சலி முத்ரா செஞ்சு ஓம் ஒளிவலர் விளக்கே போற்றி, ஒளிவலர் விளக்கே போற்றி, பின்னாடி தாய்மார்கள் வந்து கொஞ்சம் சத்தமாக சொன்னாத்தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். எனக்கு என்ன அப்படின்னு மெதுவாக சொல்லக்கூடாது. ஓம் ஒளிவலர் விளக்கே போற்றி, அந்த மாதிரி தான். இப்போ அந்த தீர்த்த செம்பிலிருந்து அச்சுதாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ, ரெண்டாவது தடவை ஓம் கோவிந்தாய நமஹ. இப்போ வந்து தலையில் எப்படி குட்டிக்கணும், விநாயகரை நினச்சிக்கணும். நினச்சிட்டு என்ன செய்யணும், கையெடுத்து கும்பிடணும். நான் சொல்கிறேன் ஸ்லோகத்தை திருப்பி சொல்லணும். சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. இப்போ விநாயகரை பிரார்த்தனை பண்ணுவோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஓம் கங்கணபதயே நமஹ. ஓ, அந்த மஞ்சத்தூள் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கணும். எல்லோரும் மஞ்சள் பிள்ளையார் வச்சுருக்கீங்களா? அந்த மஞ்சத்தூளில் கொஞ்சம் தீர்த்தம் அந்த தண்ணீர் விட்டு பிசைஞ்சு உருண்டையாக மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. வலது கை பக்கம் மஞ்சள் பிள்ளையார வச்சுக்கோங்க. சின்னதாக அந்த மஞ்சள் தூளில் கொஞ்சம் ஜலம் விட்டு சின்னதாக உருட்டி பகவாமகே கவிங்கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ருண்வன்னோ திபிசீத சாதனம் ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ. இப்போ கையெடுத்து வணங்குங்க. அந்த அக்ஷரை எடுத்து விநாயகர் பாதத்தில் வைங்க. ஓம் கங்கணபதயே நமஹ. இப்போ கையெடுத்து வணங்கணும், அஞ்சலி முத்ரா செஞ்சு வணங்கணும். ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் நமஹ. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமஹ. ஓம் சித்தி விநாயகாய நமஹ. எடுத்து கை வச்சுக்கோங்க. நான் சொல்றத
முன்னாடி அந்த கங் அந்த தீர்த்தம் தீர்த்தம் வச்சிருக்கீங்களே ஒரு பாத்திரத்துல, அதாவது கொஞ்சம் அக்ஷரையும் ஒரு பூ இருந்தா பூ போட்டுக்கணும், இந்த தீர்த்த செம்புல போட்டு உள்ளங்கைய வச்சு மூடிக்கணும் அந்த தீர்த்த செம்பா. கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. மணி வச்சிருந்தா மணி எடுத்து அடிங்கப்ப, அரக்கர்கள் அரண்டு ஓட அமரர்கள் திரண்டு சூழ மகிழ்ந்து அருள் புரி வாயே. இப்போ மணியை கீழே வச்சிருங்க, இப்போ கையெடுத்து அந்த விளக்கை பார்த்து வணங்குங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். மகாசக்தி, கொஞ்சம் அக்ஷரைய கையில் எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷய துவார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் அஸ்மாக்கம் மம குடும்பானாம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் நினச்சிக்கோங்க, பேர் அவங்களுடைய ராசி நட்சத்திரம்லாம் தெரியாட்டி பேர் மட்டும் நினச்சிக்கோங்க. அப்பா அம்மா கணவன் மாமனார் மாமியார் எல்லார் குடும்பத்தில் இருக்க எல்லா தாய்மார்கள் அன்பர்கள் எல்லார் பேரையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தி அர்த்தம் சமஸ்த துரிதோப சாந்தி அர்த்தம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி பிரசாத சித்தியர்த்தம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி பிரசாதேன சமஸ்த மங்கள அவாப்யர்த்தம் அஸ்மின் தீபே ஸ்ரீ மகாலக்ஷ்மி பூஜா யாவத் சக்தி.